श्रीशैलवंश्य निजतासनृसिंहसूरेः पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रम् श्रीमण्डसिंहगुरुवर्यकृपत्त कृपत्वबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तलक्ष्मणमुनेः प्राप्तवेदान्तसम्पते श्रीमते चतुराम्नाय नृसिंहगुरवे नमः श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपथिकां श्रुतं श्रुतिम् उपवीतिनमूर्ध्वपुण्डवन्दं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् सहधर्मचरीं शौरे सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहान् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनम् प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम् अनन्याधीनकल्याणम् अन्यमङ्गलकारणम् जगन्निदानम् मद्वन्दम् द्वन्दम् वन्दामहे वयम् अस्मद्गुरुपरम्पराये नमः. பிரம்மசூத்திரங்கள் 545 பிரம்மசூத்திரங்கள் 4 அத்தியாயங்கள் 16 பாதங்கள் இதெல்லாம் நம்ம அரியணன சாராவளியே சேவிச்சிருக்கோம். இதுக்கு அற்புதமான பாஷ்யம் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகிச்சார். அதுவும் விருத்தி கிரந்தம் போதாயன மகர்ஷி அனுகிரகிச்ச விருத்தி கிரந்தத்தை அனுசரித்து ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகிச்சார். ஆனால் ஸ்ரீபாஷ்யத்தை உடனே எல்லாராலையும் கிரகிக்க முடியாது. அது ரொம்ப கம்பீரமானது. அது சுதப்பிரகாசிகாச்சாரியர் சுதர்மன சூரிகள் சுதப்பிரகாசிகர் ஆரம்பத்திலேயே அவிஸ்திருதாசு கம்பீராக ராமானுஜ முனியர் கிரக தரிசயந்து பிரசாதேன சுவம்பாவம் அகிலம் திருடம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது விஸ்தாரமெல்லாம் இருக்காது, ஆனா ஆழங்கால்பட்டதா இருக்கும் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட அற்புதமான அர்த்த பதிவுகள் அவ்வளவு நன்னா இருக்கும். அதை யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஸ்ரீபாஷகாருடைய ஸ்ரீசூக்திகளே நமக்கு அனுகிரகிக்கணும். சுவம்பாவ மகிழந்திரன் தரிசையந்து பிரசாதேன தன்னுடைய அர்த்தத்தை தானே பிரசன்னமா இருந்துட்டு தானே அனுகிரகிக்கணும் நமக்கு. அதனால தத்பாஷ்யம் சஜபாஷ்யர் சஜஹரி சம்யக் பிரதீதந்துனஹா அப்படிங்கிற சுதப்பிரகாசிகாச்சார். அந்த பாஷ்யம் என்ன, பாஷ்யக்காரர் என்ன, ஹரியான எம்பெருமான் என்ன, இவா எல்லாரும் நம்மள அனுகிரகிக்கணும், பாஷ்யமும் நம்மள அனுகிரகிக்கணும். அதனால ரொம்ப கம்பீரமான கிரந்தம். இந்த கம்பீரமான கிரந்தத்தை எல்லாராலையும் உடனே புரிஞ்சிக்க முடியவே முடியாது. நம்ம புரிஞ்சுட்டோம்னு நினைச்சுக்கிறது கூட ஏதோ ஒரு சில திவளைகள் தான், ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல நாம புரிஞ்சுட்டது ரொம்ப குறவு. அப்படி இருக்கச்சு எம்பெருமானார் என்ன பண்ணாருன்னா அதிகாரி பேதேன வேதாந்த சாரம் ரொம்ப 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 சங்கிரகமா இருக்கும். அது வேதாந்த தீபம், அதை காட்டிலும் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஸ்ரீபாஷ்யமும் ரொம்ப கம்பீரமான அர்த்தம். அடிக்கடி எம்பெருமானார் ஏதத்தம் பவதி அப்படின்னு சாதிப்பார், இது சொல்லப்பட்டதாகிறது அப்படின்னு சாதிப்பார். அதுக்கு தத்துவடிகேர சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரொம்ப விஸ்தாரமா சொன்னத சங்கிரகமா சாதிப்பார். அதுக்கு ஏதத்தம் பவதி அப்படின்னு ரொம்ப சங்கிரகமா சொன்னத விஸ்தாரமா சாதிப்பார். அதுக்கும் ஏதத்தம் பவதி. அது மாதிரி முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் விரோதம் வரா மாதிரி இருந்ததுன்னா அதை சமணம் பண்ணணும், அதுக்கோசரம் சாதிப்பார். பிரபஞ்சிதஸ்ய சங்க்ஷேபஹ சங்க்ஷிப்தஸ்ய பிரபஞ்சனம் ஏதபுக்தம் பவதினா சமாதிர் வியாக்குலசிச்சே அப்படின்னு தத்துரீகர சுவாமி சொல்லிருக்கேன். அதனால அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யம்ன்றது ரொம்ப பிரபஞ்சிதம், வேதாந்தசாரம் ரொம்ப சங்க்ஷிப்தம். ரொம்ப பிரபஞ்சிதமான ஸ்ரீபாஷ்யத்தை சங்கரகமா சொல்றதுன்றது இது தீபம். ரொம்ப சங்கரகமா சொன்னதுக்கு கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கிறது தீபம்.
ரெண்டுத்துக்கும் மத்தியமணி நியாயம் மாதிரி இது இருக்கும். அவ்வளவு அற்புதமான கிரந்தம் வேதாந்த தீபம். இன்னொன்னு, நியாய சித்தாந்தங்கள்லாம் வேதாந்த தீபத்தை உதாகரிச்சு நிறைய சாதிக்கிறார் சுவாமி. தத்துவங்களை விளக்கச்சு, பதார்த்தங்களை விளக்கச்சு, இது இந்திரியங்கள் இவையெல்லாம் சொல்லச்சு வேதாந்த தீப சூக்தி உதாகிக்கிறார். அந்த மாதிரி ஒரு கிரந்தம் இந்த வேதாந்த தீபம். அதுல அவதாரியை ரொம்ப அழகா போட்டிருக்கேன். அதுல இன்னொருத்தரை கண்டனம் பண்றதுன்றது அவருடைய திருவுள்ளம் இல்லை, அதெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல தான். அதெல்லாம் இங்க நம்மளுடைய வைதிக பிரக்கிரியை எப்படிப்பட்டது, இந்த சித்தாந்தம் இருக்கே நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் சொல்றமே, அதனுடைய பிரக்கிரியை எப்படிப்பட்டது, அதை சொல்றதுக்கு வரச்ச பிரசங்காத் அவருடைய பட்சம் எல்லாம் இதுல ஒட்டி வராதே அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அதனால அப்படிப்பட்ட வேதாந்த தீபம் இது ரொம்ப வசந்த கிரந்தம். இன்னொன்னு, ஸ்ரீபாஷ்யத்துல சூத்திரார்த்தங்கள் சொல்ற, ஆனா இங்க வேதாந்த தீபத்துல மாத்திரம் ஒவ்வொரு அதிகரணத்திலையும் முதல் சூத்திரத்துக்கு சூத்ரார்த்தஸ்து அப்படின்னு சாதிப்பார் எம்பெருமானார். அந்த மாதிரி சொல்லி சூத்ரார்த்தத்தை நான் புரிய வைப்பார். அவ்வளவு விலட்சணமான கிரந்தம் இது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாருனாக்கா, முதல் சூத்திரார்த்தம் சொல்ற சமயத்துல ஆரம்பத்திலேயே அந்த ஒரு அதிகரணம் எடுத்துட்டா அதுல இருக்கிற பூர்வபக்ஷங்கள் அத்தனையும், பூர்வபக்ஷ யுக்திகள் சித்தாந்த யுக்திகள் அத்தனையும் சாதிச்சிருவார். முதல் சூத்திரார்த்தம் முதல் சூத்திரம் சொல்ல தேவை, அப்புறம் அந்த மீதி இருக்கிற சூத்திரங்களுக்கு எல்லாம் சங்கரகமா அர்த்தம் சாதிச்சிருப்பார், பிரமாணத்தை காமிச்சு சாதிப்பார். அந்த மாதிரியான ஒரு அழகான மெத்தடாலஜி இந்த பத்ததியை வந்து ஆச்சரியப்படுறதா. எம்பெருமானாருடைய பத்ததி இருக்குது, இந்த எழுதுற இது சைலி இவ்வளவு அழகா, இவளுடைய ரிசர்ச் மெத்தடாலஜி எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ஆனந்தப்படும்படியாக இருக்கக்கூடியது இந்த தீப கிரந்தம். அதனால இத நாம வந்து ரசிச்சு ரசிச்சு நம்ம கேட்கணும் பார்க்கணும். இதுல வேதாந்த விஷயமா இருக்கிறதுனால கொஞ்சம் வாத பிரதிவாதங்கள் சிலதெல்லாம் அறுக்கிற மாதிரி இருக்கும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் இது, அதனுடைய சுரூபத்தை அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் அனுகூலமா இருக்கும். அதனால இந்த தீபத்தை ஒழுங்கா சேவிச்சான்னு ஸ்ரீபாஷ்யத்தை நல்லா சேவிச்சிடலாம். அது கருணாகராச்சார சுவாமி கிட்ட அடையன் வந்து இது அஞ்சாவது ஆவர்த்தின்னு நினைக்கிறேன் அடையன். ஆமா, அஞ்சாவது ஆவர்த்தி, இந்த நாலாவது ஆவர்த்தி இன்னும் முடியல, ஆரம்பிச்சு வச்ச உடம்பு வந்துட்டு சொல்லல. அப்ப கருணாகராச்சார சுவாமி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தீபம் சொல்லிட்டு இருக்கேன் அடியேன் அப்படின்னு எப்பயோ ஒரு வருஷம் முன்னாடி. அப்ப சுவாமி சாதிச்ச, சுவாமியும் அடியன் சிஷ்யெல்லாம் தேவையிட்டு சேர்த்து விட்டுடுறேன், ஏன்னா தீபத்தை சேவிச்சுட்டு அதன் பிறகு ஸ்ரீபாஷன் சேவிச்சா ரொம்ப சுலபமா அர்த்தமாகும், அதனால அதுல நான் தேவையிட்டு சேர்த்து விட்டுறேன்னு சாதிச்சாரு. சில பேர் இதுல கூட சேர்ந்தான், எதுக்கு சொல்ல வரோம்னாக்கா அது அடியன் பெருமை இல்ல, அந்த தீபத்துக்கு அவ்வளவு கௌரவம், அந்த தீபத்தை வேதாந்த தீபத்தை ஒழுங்கா சேவிச்சாக்கா ஸ்ரீபாஷ்யம் நல்லா அர்த்தம் ஆயிடும். அதனால இந்த வேதாந்த தீபம் கிரந்தம்ன்றது காலக்ஷேப ரூபமா அதை சேவிச்சு அதன் பிறகு ஸ்ரீபாஷ்யத்துக்கு போனாக்கா சுலபமா அர்த்தம் ஆகும். அது மட்டும் இல்லாம எம்பெருமானார் மாத்திரம் நம்ம பெரியவாருடைய பத்ததி அந்த கிரமத்தை அனுசரிச்சு மங்கள ஸ்லோகம், இந்த மங்கள ஸ்லோகம் பண்றதுன்றதே ஒரு தனி அழகு. அந்த மங்கள ஸ்லோகத்திலேயே என்ன என்ன தான் சாதிக்க சங்கர வச்சு சாதிச்சுடுவார், அது ஸ்ரீபாஷ்யமாகட்டும் அல்லது தீபமாகட்டும் சாரமாகட்டும் கீதா பாஷ்யமாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே சுவாமி வந்து சாதிச்சுடுவார். அது அத்தனையும் சங்கிரகமா ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார் சுவாமி. அதனால இந்த வேதாந்த தீப வேதாந்த தீபத்தினுடைய மங்கள ஸ்லோகம்ன்றது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். எல்லா ஸ்லோகமும் அழகு, இங்க ஏன் அற்புதமானது அப்படின்னா ஆரம்பிக்கக்கூடிய முதல் அந்த ஸ்லோகத்துல பிராட்டிய வச்சு ஆரம்பிக்கிறார். பிராட்டி வச்சு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு ஏற்றம், நம்ம சம்பிரதாயத்துக்கு அதுதானே விசேஷம், பிராட்டி இல்லாம ஒரு சம்பிரதாயமா. அதனால எடுத்த உடனே
ஸ்ரீயகாந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சுவாமி தேசிகன் வந்து இதெல்லாம் தான் வச்சு பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லாம பெருமாளுக்கே ஏற்றம் கிடையாது. ஏன்னா திருமகளார் தனிக்கேழ்வன் இல்லையோ அவன், அதனால பிராட்டியை வச்சுட்டுதான் சொல்லணும் அப்படின்றதுக்கோசரம் இதான் அடையாளமே. சகிஷ்டத்தை லக்ஷ்மிஷ்ட பத்னியம்னு சொல்றோம். பத்னியினுடைய பர்தான்னு சொன்னாதான் சுலபமா அர்த்தம் ஆகிடும். ஒருத்தனுக்கு பத்னிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நம்ம சனாதன தர்மத்துல ஒருத்திக்கு ஒரு பர்தா தான். நீங்க வந்து லக்ஷ்மிபதி ஸ்ரீயபதினு சொல்லிட்டாக்கா யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஸ்ரீவன் நாராயணனே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால இதுதான் விசேஷமான மங்கள ஸ்லோகம். ஸ்ரீபாஷ்யத்துல இந்த பிராட்டியை பத்தி வரல, ஆனா பெருமாள் சொன்ன இடத்துல பிராட்டியை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க ஸ்பஷ்டமா பிராட்டியை சாதிச்சுட்டாரு. இப்போ முதல் ஸ்லோகம் சேர்த்தா உங்களுக்கு புரியும், சுலபமா இருக்கும், ரொம்ப அழகான அர்த்தங்கள். ஸ்ரீயக்காந்தோனந்த வரகுண கணைகாஸ்பத வபுஹ ஹதசேஷாவத்ய பரமகபத வாங்மனசயோ அபூமிர் பூமிரியோ நதஜனதிருஷாம் ஆதிபுருஷ மனஸ்தத்பாதாப்ஜே பரிசரண சக்தம் பவதுமே. பரம புருஷார்த்தத்தை பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கணும். பரம புருஷார்த்தம்ன்றது என்னது? ஸ்ரீவைகுண்டத்துல போய் எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்றதுதான். அதனால என்னுடைய மனசானது அவனுடைய திருவடிகள் இருக்கு, அந்த திருவடி தாமரைகள்ல என் மனசு பரிசரண சக்தமா இருக்கட்டும், அதுலயே ஈடுபட்டு இருக்கணும். இதை கடந்த வேற என்ன பரம புருஷார்த்தம்? அங்க போய் நமக்கு பல்லாண்டு பல்லாண்டு பாடுறதுதான் நமக்கு சுரூபமே. அதனால அது இருக்கட்டும். மே என்னுடைய மனசானது தத் பாதாப்ஜே அவனுடைய திருவடி தாமரைகள்ல பரிசரண சக்தம், பரிசரணம் கைங்கரியம் பண்ணணும், அவனுடைய திருவடியே பிரச்சனை நிக்கணும். அதுல சக்தம், சக்தம் சக்தம் இல்ல, சக்தம் ஆசக்தின்ற ஈடுபாடு, அதுலயே ஈடுபட்டு இருக்கணும். அத மாதிரி பவது இருக்கட்டும், இருக்கட்டும். எவனுடையது அப்படின்னு? ஸ்ரீயகாந்தன். ஸ்ரீயகாந்தன் எடுத்தவன் லட்சுமிபதி, அவனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான அவனுக்கு ஏற்றம். வெறும் நாராயணனுக்கு என்ன ஏற்றம்? பிராட்டியோட சேர்ந்த அவனுக்குதான் ஏற்றம். அப்பிரமேயம் தத்தேஜா யசசா ஜனகாத்மஜா, ஜனகாத்மஜா அவனுக்கு பத்னியா இருக்கா, அதனாலதான் அவன் அப்பிரமேயமா ஆயிட்டானான், அறிஞ்சிக்கவே முடியலையாம். ஏன்னா அவளுடைய பிரபாவம் இருக்குது, அவ்வளவு உகந்த பிரபாவம். அந்த பிரபாவமானது பகவான்கிட்டையும் பிரதிபலிக்கிறதாம், அவனுக்கு பிரபாவம் குறைவுதான். இவளுக்குதான் பிரபாவம் அதிகம், இவளுக்குதான் பிரபாவம் அதிகம்ன்றதுனால தேவித்வன் மகிமாவதிர்ன ஹரினா நாபி துவயா ஞாயத்தை. அம்மா உன்னுடைய மகிமைய ஹரியான எம்பெருமானாலே அறிய முடியாது, அந்த மாதிரி ஒன்னாலையும் அறிய முடியாது. ஏன்னா அவ்வளவு உகந்த மகிமை உனக்கு. சாமானிய மகிமை என்ன? நீ இல்லைன்னு எங்களுக்கு எல்லாம் என்ன இது வரும்? எங்களுக்கு ஒரு அனுகூலம் வராதே. அதனால பிராட்டியினுடைய சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஏற்றம் அதிகமா இருக்கு. அவனுக்கு உண்டியா ஏற்றம்? நமக்கும் ஏற்றத்தை கொடுக்கிறவள் அவதான். பாதுகாப்பு வஸ்திரத்துல சொந்த மந்திர சுவாமி சாதிக்கிறார், பார்ஷயோ சரசிஜா வசுந்தரே பாதயோ சமணி பாதுகே யுவாம் சன்னிகர்ஷதன தேன்மதிஷா கிங்கரிஷ்யதி கிருதாக சாங்கணம். அம்மா ஒரு பக்கம் ஸ்ரீதேவி,
இன்னொரு பக்கம் போதை வித்தாயா? ரெண்டு பக்கமும் நடந்துட்டா? திருவடிகள் கீழையோ ரெண்டு பாதுகா தேவைகள். பரமாகுட்ட சுவாமி சாதிப்பார், பெரியவரோட சுவாமி. அப்பவும் அடியே வித்தியார்த்தி தான், இப்பவும் வித்தியார்த்தி தான். இப்பவாவது கொஞ்சம் திமிர் இருக்கு, எல்லாம் நிறைய படிச்சுட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அப்ப ஒண்ணுமே தெரியாது. அப்ப சுவாமி சாதிச்சார். தேவியனுக்கு அவ்வளவு கஷ்டமா? மூணு தேவிகள் தானா நம்ம பெருமாளுக்கு? சுவாமி அடியேன், தாசன் அடியேன். சுவாமி நடுல கேக்கல சுவாமி, தாசன் ஸ்ரீலிங்கமா அமைஞ்சிருக்கு. ஸ்ரீலிங்கமா அமைஞ்சிருக்கிறதுனால அவைகள்லாம் பிரமாணத்துக்கு வந்து தேவிகளா மாறிடுறதாம். அதனால ரெண்டு பாதுகா தேவிகள், ஒரு பக்கம் வசுந்தரா சரசிஜா தாமரை மலராள், ரெண்டு பக்கம் கீழே ரெண்டு பேர், தலைக்கு மேல பூப்ராட்டி, சேஷாத்மநாத் சிரசா பவதீம் ததாதி அப்படிங்கிறார் பூஸ்துதியில சுவாமி தேவியன். எல்லாம் பெருமாளுக்கு சேஷமா இருக்கா? ஆனா பெருமாளும் நான் பூதேவிக்கு பூப்ராட்டிக்கு நான் சேஷமா இருக்கேன்னு அவனை தூக்கி சென்று காணும் தல்ல. அவ்வளோ அவங்க தலைமையில உட்கார்ந்து நான் ஆட்டி வைக்கிறா. இந்த ரெண்டு பக்கமும் உட்கார்ந்துட்டு இவா ரெண்டு பேரு எல்லாம் அவதார சேஷங்கள். திருவடி கீழே ரெண்டு பாதுகா தேவிகள், ஹயத்திலேயோ லயம், பக்ஷஸ்தரத்து தத்பக்ஷஸ்தர நித்யவாத ரசிகாம் சொல்றோம் இல்லையோ பிராட்டி, அதுதான் போட்டோன்னு ஹிரதயத்துக்குள்ளேயும் தயாதேவி உட்கார்ந்து ஆட்டி வைக்கிறா. மதம் பிடிச்சு யானைய அடக்கிறதுக்கு பெண் யானைகளை சுத்தி நிக்க வச்சுடுவா. அந்த பெண் யானைகளை ஆட ஆட மதம் பிடிச்சு யானையானது தானா அடங்கி வந்துருவான். அந்த மாதிரி இது உன்மத்தம் பிடிச்ச யானை இது. அப்படியே பல விதமான தக்ஷன், பக்ஷபாத அனபிஜ்ஞன், பக்ஷபாதம் தெரியாது. இதெல்லாம் அடியன் சொல்றது இல்ல, சொன்னதெல்லாம் பரவாயில்ல சுவாமி. அதனால பக்ஷபாதமே தெரியாதவன், பழம் கொடுக்கறதுல தக்ஷன் சமர்த்தனிவன், அப்படிப்பட்டவனை அடக்கிறதுக்கு இவளாலதான் முடியுமா? இவன் எல்லாரும் சேர்ந்து அடைச்சிடவே அவன் அடங்கி போய் தலையெழுத்தே அப்படின்னு நம்மளை அனுகிரகிச்சுடுறானா? அதனால ஷியகாந்த பிராட்டிக்கு ரொம்ப காந்தன் ஆயிட்டானோ. நம்மளெல்லாம் காப்பாத்திட்டா போருமே அவளுக்கு, அதுதான் அவளுக்கு முக்கியம். அதனால நம்மளெல்லாம் இவன் காப்பாத்தனான்றதுனால ரொம்ப விசேஷமா அவன் இவனுக்கு ரொம்ப பிரியமாயிட்டானோ. மற்றபடி வேற ஒன்றும் பிரியம் இல்லை, பக்த ஜனங்களை ரட்சிக்கிறான் அவன், அது போரும் அவன் பிராட்டி. அதனால இவன் ஷியகாந்தன் ஆயிட்டான், பிராட்டிக்கு ரொம்ப பிடிச்சவனா ஆயிட்டான். பக்த ஜனங்களை படுத்தினானக்கே பிராட்டிக்கே பிடிக்காதான். அதனாலதான் அவன் அகல்கள்லயே நிறைய பண்றேன்னு அவன் ஒர்க் ஆகும். அப்படிப்பட்டவன் சியக்காந்தனான இந்த எம்பெருமான். எத்தனை பதம் போட முடியும் இவராளே? நாராயணன், விஷ்ணு, கிருஷ்ணன், எத்தனையோ போடலாமே. அதெல்லாம் இவருக்கு இஷ்டம் இல்லை. எம்பெருமானாருக்கு பிராட்டி சம்பந்தம் வச்சு போட்டாதான் அவருக்கு பிடிக்கும். அவோ இருந்தாதான் நமக்கு ஏற்றமை, நமக்கு நல்லது வரும். அவனுக்கும் அப்பதான் நல்லது, அவனுக்கு நல்ல பேர் வருமா நம்மளெல்லாம் ரட்சிக்கிறதுனால. புருஷகாரியாகவும் பலப்பிரதையாகவும் உபாசியாகவும் சரண்யாகவும் எல்லா விதமாகவும் அவன் எழுந்துள்ள இருக்கா பிராட்டி. அதனால ஷியக்காந்த, அதனால தேவதா பாரம்யம் எடுத்து. தேவதா பாரம்யம் என்ன? லக்ஷ்மிபதி தான் நமக்கு பரதேவத்தை, அவன் நாராயணனை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. அதனால நாராயணத்துவம் தான் நமக்கு முக்கியம். ஆகவே ஷியக்காந்த. அது மட்டுமா, அனந்த முடிவற்றவன். ஆதி ஆதி புருஷன் அடுத்தது சொல்ல போற. ஆதி புருஷன் அப்படின்னா முதல் முதல்ல முதல்ல எப்பொழுதுமே இருக்கிறவன் அவன்தான். அவனை தவிர்த்து யாருமே இல்லை, அவனை தவிர்த்து லோகத்துல யாருமே கிடையாது, அவன்தான் இருக்கான். அதனால அனந்தன் முடிவில்லை, ஆரம்பமும் இல்லை, ஆத்யந்த ரஹிதன் அவன்.
பிரம்மாவுடைய விஸ்வரூபத்தை வர்ணிக்கிற 11வது அத்தியாயத்தை உன்னுடைய விஸ்வரூபத்துக்கே அங்க எம்பெருமானாலும் சரி பாஷ தேசிகனும் சரி ஸ்ரீ விஸ்வரூபம்னு சொல்றோம் சாதா விஸ்வரூபம் இல்லையா ஸ்ரீ விஸ்வரூபம் விஸ்வரூபத்துக்கே ஆதிய பார்க்கல அந்தத்தை பார்க்கல அப்படிங்கிறான் அர்ஜுன் அப்படியானா திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு எப்படி இருக்கும் பெருமானுக்கு அனந்தக அனந்தகன்னு சொன்னதுனால பெருமானுக்கு அனந்தன் ஒரு திருநாமம் யோகரூபமா போயிடுத்து முடிவற்றவன் எல்லையற்றவன் அனந்தன் ஒரு திருநாமமே உண்டு பெருமானுக்கு அதுவும் சேர்ந்துருத்து அப்படிப்பட்டவன் இவன் அதனால பெருமானுடைய திருநாமத்தையும் சொல்லியா திராட்டி சம்பந்தமும் பெருமாள் திருநாமமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனால இதுதான் பெருமானுடைய சுரூப நிரூபக தர்மம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு அனந்தம்னு அங்க சொல்லிட்டு போயிடுச்சு அந்த ஞானத்தை அனந்தம்ன்றதுக்கு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே தேசதா காலதா வஸ்துதா பரிச்சேதரா நித்தியம் இந்த தேசத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த வஸ்து பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது தேசத்திலையும் இருக்கு காலத்திலையும் இருக்கு எல்லா வஸ்துவாகவும் அது இருக்குது நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் அத்தனையும் எம்பெருமான் கண்ணன் உண்ணும் சோறு பருகனையும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதான் அனந்த சித்தார்த்தம்னுட்டு எம்பெருமான் சாதிச்சிருக்கார் எல்லாரும் ஒத்துக்கிறது அது அப்படிப்பட்டவன் அனந்தன் இவன் சுயக்காந்தனாக இருக்கான் அது மட்டுமா வர குண கண ஏகாஸ்பத வப்புகு வர குணம் குணங்கள் இருக்கு குணங்கள் வர குணமா இருக்கு ரொம்ப சிரேஷ்டமான குணங்களா இருக்கு சிரேஷ்ட குணங்கள் தான் ஒண்ணு ஒரு குணம் கூட சோட போகாது நம்ம கிட்ட கூட நல்ல குணம் எல்லாம் இருக்கு ஆனா அதெல்லாம் மிஸ்ர சத்துவம் மிஸ்ர ரஜசு மிஸ்ர தமசு அப்படிதான் எல்லாமே அதனால நமக்கு திடீர்னு கோபம் வரும் தெரியும் நமக்கு நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சா கூட அது கெடுதல கும்பிடுவோம் அவன் பண்றது இல்லாம ஆனால் இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்லத்த குணத்தை தவிர்த்து எதுவுமே கிடையாது அவன் சிக்ஷை பண்றானே அந்த சிக்ஷை பண்றதுக்கு சரி என்ன அப்படின்னாக்க சிக்ஷை பண்றது கூட நமக்கு அனுகூலமாத்தான் இருக்குது அனுகூலமா தான் நமக்கு இருக்கு சிக்ஷை பண்றது கூட நமக்கு அனுகூலமாத்தான் இருக்குது அதனால இது இன்னும் விசேஷமா இருக்கு சிக்ஷை கூட நமக்கு அனுகூலம் ரிபுஷு நிகதே ரேவ ஹிததா அப்படிங்கிறார் ஸ்ரீமத் ரகசியத்த சுவாமி தேசிகன் எதிரிகளை அடிக்கிறது நிகதி அடிக்கிறது கூட ஹிதமாயிடுறது எங்கேயாவது அடிச்சா ஹிதம் இருக்குமோ ஆனா பெருமாள் அடிக்கிறது கூட நம்மளை அடிக்கிறது கூட சிக்ஷை பண்றது கூட நமக்கு ரக்ஷையா மாறி விடுறது என்ன ஆச்சரியமான அவனுடைய சுபாவம் வர குணம் வசந்த குணங்கள் அந்த குணங்களுடைய கணம் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு குணத்தை பார்த்தா அந்தந்த குணத்தினுடைய கணம் அதிகமா இருக்கு அதனுடைய சமுதாயம் அதிகமா இருக்கு சுவாமி தன்னை பத்தி சொல்லிக்கிட்டே ஜானன் அனாதி விகிதான் அபராத வர்க்கான் அப்படின்னு சொல்லிச்சார் நம்ம பண்ற அபராதம்லாம் ஒவ்வொரு அபராதத்துக்கும் ஒவ்வொரு சமுதாயமாவே இருக்கான் குரூப் குரூப்பா வருதான் நம்ம பண்ற தப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம கெட்ட குணங்களோட தான் இருக்கும் நம்ம பிராரத கர்மம் அப்படி பண்றது ஆனால் எம்பெருமான் கிட்டயோ எல்லாம் வசந்த குணங்கள் தாழ்வுன்றதே கிடையாது அந்த வசந்த குணங்களுடைய கணங்கள் சேர்ந்திருக்கு அதுதான் ஏகாஸ்பத வகுப்பு அது ஒண்ணுதான் அவனுக்கு உடம்பை அவனுடைய சுரூபமோ சுபாவமோ எல்லாம் அப்படியே அமைப்படுது அதனால ஆனது ஒரு தோஷமே இல்லை அதை சொக்க தங்கம்ன்ற பாருங்க அந்த மாதிரி சொக்க தங்கத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவு வசந்த தங்கம் அது அத மாதிரி இது பெருமானுடைய சுரூபம் இருக்கே சுரூபமோ சுபாவமோ எல்லாம் அவ்வளவு ஆச்சரியமான குண கணங்களால அப்படியே அலங்கரிக்கப்பட்டதா இருந்தது அப்படிப்பட்ட சுரூபமும் அப்படிப்பட்ட சுபாவம் அது மட்டுமா அத அசேஷ அவத்திய அசேஷம் மீதி ஒண்ணு கூட கிடையாது என்னது அவத்தியம் அவத்தியம் தான் தோஷம் அனைத்து தோஷங்களும் அதம் எல்லாம் போனது நயப்பத்தனைகள்னு அர்த்தம்
இதுதான் உபயலிங்கம்னு நம்ம வச்சிருக்கோம். நயப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தான் வர குணகணிக்கு ஆஸ்பத ஒப்புகின்றதுனால கல்யாணிக்கு தானத்தும் சொல்லப்பட்டது. அத அசேஷ அவத்தியா அப்படின்னு சொன்னதுனால ஹய பிரத்தனேகத்தும் சொல்லப்படும். தோஷங்களே கிடையாது அவங்ககிட்ட, ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. சுரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ பெருமேனியிலேயோ இருக்கிற இடத்திலேயோ அவனுடைய பிரவருத்தியிலேயோ அவனுடைய சிந்தனையிலேயோ எதுலையுமே ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வசந்த குணங்கள், தோஷமற்ற குணங்கள், அதுதான் அவனுடைய ரூபமாவே அப்படியே அமைஞ்சு போயிடுச்சு. நாராயண பட்டாத்திரி சொல்லச்சு லாவண்ய ஏகசாரம் அப்படின்னு குருவாயூர் ஒப்பனை. லாவண்யாலே லாவண்யம் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம், சமுதாய சோபை. அதுக்கு ஒரு சாரம் வந்தா எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு ரசம். அந்த மாதிரி பெருமானுடைய குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது அத்தனை அப்படி சொந்த குணங்கள். அதுவே ஒரு ரூபத்தை எடுத்து வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எழுந்துள்ள இருக்கார் பெருமாள். அதனால ஹச அசேஷ அவத்தியக ஏற்கனவே ஒண்ணு சொன்ன, இப்போ இருப்பிடத்தினாலேயே உனக்கு தோஷம் கிடையாது. இப்ப நாம் இருக்கிறவன் அது கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில பிறந்ததுனால நமக்கு எதை பார்த்தாலும் துக்கமா தெரியறது, சுகமா தெரியறது, சுகமே துக்கமா மாறிடுறது, துக்கமே சுகமா மாறிடுறது, இப்படி எல்லாம் நமக்கு விபரீதமா இருக்கு. ஆனால் அவன் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது பரம கபதக பரமாகாசம் பேர். யோ வேதனிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் அப்படின்றது உபநிடது. பரமே வ்யோமன் பரமாகாசம், அவன் அந்த இடத்துல ஆனந்தமானது சகஸ்வஸ்தோனாதி நிர்மிதமான அற்புதமான திருமாமணி மண்டபம் அந்த சேவை குண்டத்தில் அவன் எழுந்துள்ள இருக்கான். அதனால பரம கபத, பரம ரொம்ப வசந்தது சேட்டமானது, சேட்டமான கக்கானக்க ஆகாசம் அர்த்தம். அந்த ஆகாசத்தை பதம் ஸ்தானமாக உடையவன். அவதன்மதே மகதி சத்மனி பாசமானே ஸ்லாக்கியேச திவ்ய சதனே தமச பரஸ்மின் அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது பிரகிருதி மண்டலம் இருக்கே அதெல்லாம் காட்டிலும் தாண்டி கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமே அது எப்படி இருக்கும். ஜெகஜோதியா கண்ணுக்கு கூசாம கண்ணுக்கு குளிர்ச்சியே கொடுக்கக்கூடிய எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆச்சரியகரமான ஒரு இருப்பிடம், அந்த மாதிரி ஒரு திவ்ய தேசம் அது. யாயோத்தியே தியபராஜிதே விஜிதா நாகம்பரேணிதா அப்படின்றான். அயோத்தியான்னு பேரான், அது ஜெயிக்கவே முடியாதான், அது நிச்சயபூதி அப்ராகிருத மண்டலம். அந்த மாதிரி திவ்யமான ஆச்சரியமான ஒரு இடத்துல அவன் இழந்துகிட்டு இருக்கான். அதுல இருக்கிறதுனால தோஷமற்றது. அது மட்டும் இல்ல, தத்துவத்திரை விதநாதிகாரன் சுவாமி சாதிக்கிறேன், பெருமாள் எங்கெங்க சாநித்தியம் இருக்குதோ பெருமாளுடைய சாநித்தியம் அது அத்தனையும் எம்பெருமானுடைய இடம் தான். எல்லாம் நிச்சய பூஜையை விட்டாரு. கோயிலுக்கு போறோம், பெரிய சுவாமி சாதி பேரம், கோயிலுக்கு போயிட்டா சொம்புகள்லாம் சொம்பு வைக்கணும்னு சொம்பு வைக்கணும் இடம் பண்ணி வைப்பா. கோயிலுக்கு போனா அப்படியே வச்சுடலாமா சொம்பு, சாப்பிடச்சே இடம் பண்ணிக்கவே வேண்டாமா. ஏன்னா அது நித்திய பூஜை, நித்திய பூஜையா போயிட்டதுனால அது அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா சுத்தமான இடம் அது, பெருமாளுடைய பெருமாள் நித்தியவாசம் பண்ற இடம். அதனாலதான் நம்ம லீலா உபூதினு சொல்றோம். பெருமாள் இங்க எழுந்துள்ள இடமா இருக்கிறதுனால லீலா உபூதியா நமக்கு மாறி வருது. அதனால இதுவும் நித்திய உபூதி மாதிரிதான் நமக்கு, அதை பாக்குற பார்வையில்தான். எனக்கு அனுகூலம் பிரதிகூலம் நான் பார்த்துட்டேன்னாக்க அது சம்சாரமா போயிடும், பிராகிருதி பிரகிருதி மண்டலமா போயிடும். இதெல்லாம் எம்பெருமானுடையது அப்படின்னு பார்த்துட்டாக்கா நமக்கு எல்லாமே அப்ராகிருதமாயிடும். நம்ம மனோபாவம் தான் அது. உண்மையிலே நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளது என்ன இருக்கு இங்க. மமநாத யதஸ்தியோஸ்தியம் சகலம் வித்தி தவைவ மாதவ அப்படிங்கிறார் ஆள் வந்தார். இந்த லோகத்துல எந்த அப்படின்னு எது எது இருக்குதோ, என் உடம்போ இந்த இடங்களோ எது எதுவானாலும் வச்சுக்கோங்களேன், எது ஆனாலும் சரி எல்லாம் தவைவ உன்னுடையது தானே, நானே உண்டுதானே, எனக்குன்னு என்ன இருக்குது, என்னுடையதுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உன்னுடையது அப்படிங்கிற அளவு வந்தார். அதனால எல்லாம் அவனுடையதுன்னு பார்த்தோன்னாக்க எல்லாமே அப்ராகிருதம் தான்.
என்னுடையது அப்படின்னு நம்ம அகங்காரமும் மமகாரத்தோட பார்த்தோம்னாக்க எல்லாமே நமக்கு துக்ககரமா ஆயிடும். அதனால இது பிராகிருதமா மாறிவிடுது. அதனாலதான் நம்ம ஆராதனை பண்ற சமயத்துல போதுசுத்தி பண்ணிக்கிறோம். பெருமாளையே சுவாமியே சொல்லின்னு இருக்கோம், பெருமாளையே தியானிச்சுன்னு ஆராதனை பண்ணணும். பக்கத்துல வா என்ன பண்ற, வா என்ன பண்ற வையறது அதெல்லாம் கூடாது, எந்த சிந்தனையும் கூடாது. அதனாலதான் தெளிவு பண்றதுமே நம்ம நம்ம சாப்பிடக்கூடாது, பெருமாளை சாப்பிக்கிறோம். பகவானுக்குன்னு பக்தியோடு பண்ணினோம்னாக்க எல்லாம் வசந்ததா போயிடுறது. எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் பண்ணினோம்னாக்க அது கெட்டு போயிடுறது, வசதி நல்லா இருக்க மாட்டேன். அதனாலதான் கோயில் பிரசாதத்துக்கு ரொம்ப ஏற்றம், ஏன்னா பெருமாளுக்குன்னே பண்றது அது. அதை நமக்கு பெருமாள் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு சாப்பிட்டு கொடுக்குறாரு. நான் விநியோகமா அதை சாப்பிடுச்சா நமக்கு ஆனந்தமா இருக்கு. நம்மளே சொல்றோம் கோயில்ல பண்றாங்க நமக்கு ஆத்து வரலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக இருக்கக்கூடியது. அதனால நீர் நுகதென்றவே வேர் முதல் மாய்த்துன்னு சொன்ன பிரகாரத்துல அகங்கார மமகாரங்களை விட்டுழிச்சு பார்த்தாக்க எல்லாமே நித்திய விபூதி தான். ஆனால் அவனுடைய நித்தியவாதம் பண்ற இடம் அப்படின்னாக்க அது பரமாகாசம் சிவைகுண்டம், அதை இருப்பிடமாக உடையவன். அதனால அந்த தோஷமே இல்லை, நம்ம இருக்கிறதுனால அந்த தோஷமா நமக்கு தெரியுது, ஏன்னா நம்ம கர்மாதீனமா நம்ம பார்ப்போம். ஆனா அங்க அது கிடையவே கிடையாது. அங்க தமச பரமோதாதா சங்க சக்கரகதாகிரகன்னு சொன்னதுனால தமசு இருக்கே பிரகிருதி மண்டலம் அதெல்லாம் தாண்டி சங்க சக்கர கதாதரனாக அவன் எழுந்துள்ளிருக்கிறான். சுந்தரமா சர்வதாரகனாக எழுந்துள்ளிருக்கான் சொல்றது பிரமாணங்கள். அதனால பரம கபதக இப்ப என்ன எடுத்து எல்லாம் நம்ம அந்த இடத்துல தான் போய் சேரணும். அதனால அதையும் இங்க சாதிச்சுக்க பிராத்திய சொன்னதுனால பெருமானுடைய சுரூபம் சித்திச்சுடுத்து, சுரூப நிரூப தர்மங்கள் அதனால சிவபதித்தம் ஒன் தனி உண்டு. சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் அதனால சிவபதித்தம் பிரதானமானது. இது எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு உகந்ததுன்னுட்டு தேவியந்திர உள்ளம் இதுதான் சிவதரசாரத்துல அர்த்தபத்திகாரியாரத்துல ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கேன். பிராத்தியஸ்ய பிரம்மண ரூபம் சொல்லச்சு அதை விவரிக்கிறார். அதனால அந்த சுயப்பதித்துவம் சொல்லி அதுக்கப்புறம் அனந்தன்னு ரூடமாகவும் யோகரோட யோகமாகவும் பெருமாள்கிட்டயே சேரக்கூடிய அனந்த சத்தத்தை பிரயோகம் பண்ணி அதுக்கப்புறம் ஹேய பிரத்தனைக்கு கல்யாணிக தானத்தம் எம்பெருமானுக்கு இருக்குன்னு உபயலிங்கத்தை சொல்லி அதன் பிறகு அவன் நித்தியவாசம் பண்ணக்கூடிய அற்புதமான ஸ்ரீதி குண்டத்தை சொல்லிவிட்ட. சரி இவ்வளவு இப்படிப்பட்ட உசந்த எம்பெருமான அறிஞ்சுக்க முடியுமோ அப்படின்னு முடியாது. சாதாரண ஊனக்கண் இந்த ஹீனமான இந்திரியங்கள் விஷய ஆசக்தமான இந்திரியங்கள் விஷய ஆசக்தமான மனசு இவைகளினால அறிய முடியாது. வாங் மனசையோகோ அபூமி, பூமி அப்படின்னா விஷயம்னு அர்த்தம், அபூமிக்க விஷயம் இல்லை. எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு உபனிஷத் சொல்றது. வாக்கு மனசு இதெல்லாம் திரும்ப வந்துருக்கு எம்பெருமான அறிய முடியாம, ஏன்னா பக்தி இல்லாம வெறும பார்த்தோம்னாக்க நம்மளால அறியவே முடியாது. அதிதூரம் அபக்தானாம் பக்தானாம் புரதஸ்திதம் அப்படின்றது அதையும் சொல்ல போறேன். ஆதரனால அவனுக்கு அறியவன் தமர்களுக்கு எளியவன் இவன். ஆதரனால வாங் மனசையோகோ அபூமி, வாக்குக்கும் மனசுக்கும் விஷயமாக மாட்டான் எம்பெருமான். ஆனால் நத ஜன திருஷாம் யோ பூமி, நத ஜன திருஷாம் நத சேவிக்கிறவா பக்தியோட சேவிக்கிறவா எப்பொழுதும் ஒரு சரணாகதியோ உபாயத்தை அனுஷ்டிக்கிறவான்னு இருக்கும். பெருமானை தவிர்த்து வேற ஒண்ணும் வேண்டாம் எனக்கு, எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல வாசம் செய்யறதே காட்டுல வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு இருக்காளே பரம சிவகிருஷ்ணவாள். அந்த நத ஜன அவளுடைய திருஷம் கண்களுக்கு பூமி நேரம் வந்து நின்றுருவானாம். பக்தானாம் புரதஸ்திதம், உத்தமமான பக்தர்களை பார்த்தானாக்க அவனுக்கு ஆனந்தம் தாழ முடியல. என் பக்தா என் பக்தாள் அப்படின்னு அவனுக்கே அகங்காரமும் மமகாரமும் சேர்ந்து வந்துடுது. அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விடுன்னு சொன்ன எந்திரமானுக்கு அந்த அகங்காரம் மமகாரம் பக்தாளனால வந்துடுறதுன்னா என்ன ஆச்சரியம்?
இன்னைக்கு கீதா பாஷம் இன்னைக்குதான் ஆரம்பிக்கிறேன், இன்னைக்குதான் இது எல்லாமே ஆரம்பிக்கிறேன். அந்த கீதா பாஷம் 12வது அத்தியாயம் இன்னைக்கு முடியணும். அவ அதுல சொல்லச்ச அங்க சொல்ல போற கடைசி ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் அடியான் இன்னைக்கு முடிக்க போறோம், முடிக்கணும். 6 மாசம் முன்னாடி ஜூலை மாசம் அன்னைக்குதான் அடியான் உடம்பு வந்து. அதுல இந்த பக்தால் இருக்காரே அதீவ பிரியால் அப்படின்னுட்டு பெருமாள் சொல்றாருங்க. மே எனக்கு அதீவ பிரியாக ரொம்ப பிரியதமான இருக்காய்வா, ரொம்ப பிரியதமான என்ன அர்த்தம், சாதாரணமா எல்லாரும் தான் பக்தர், எனக்கு பணம் வேணும்னு கேட்கறவனும் பக்தன் தான், கல்யாணம் வேணும்னு வேண்டிக்கிறவனும் பக்தன், எல்லாரும் பக்தினாலதான் கேட்கிறா. ஆனால் இந்த பக்தால் இருக்கா பாருங்க, பெருமாளை தவிர்த்து வேற எதையுமே வேண்டிக்க மாட்டா, உன்னுடைய திருவடி வாரத்துல இருக்கிறதுதான் எனக்கு வசதி, இதுதான் எனக்கு வேணும்னு அவ பிரார்த்திக்கிறாள் இல்லையோ, அதனால அவாதான் உகந்த பக்தாளம். கேழாம் ஞானி நிச்சயஸ்தா அப்படின்னு பெருமாளே சொல்ற. ஏகபக்தி விசிஷ்யதே, ஏகபக்தி ஒரே ஒரு பக்தி அவனுக்கு, நான் எம்பெருமான் திருவடி அடையணும், அதை தவிர்த்து வேற ஒண்ணும் வாதப்பட மாட்டோம். அதனால அப்படிப்பட்ட பக்தாரை பார்த்தாக்கா பெருமாளுக்கு அப்படி ஒரு மமத்தை வந்துடுறது, அகங்காரம் வந்துடுறது, ஆனந்த பாஷ்பம் வந்துடுறது, ஐயோ இவார காட்டுல வேற யாரு இருக்கா எனக்கு, இவார காட்டுல எனக்கு யாரு இருக்கா. அது அரியன் விஷயமா ஒரு விஷயம் சமீபத்துல நடந்தது, இந்த உடம்பு முடியாத சமயத்துல அரியன் குடும்பத்துக்கு வீரவள்ளி சுவாமிக்கு தெரியும், பாத்துக்கே வந்திருந்தார். எங்க குடும்பத்து அத்தனை பேரும் அடியனை பார்த்து 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 தாங்கினா, அதனால இன்னைக்கு பிழைச்சி நல்லா க்ஷேமா இருக்கேன். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பெரிய உபன்யாசகர் சொன்னார், சுவாமி தேவரீர் பாக்கியசாலி, உமக்கு ஒரு உடம்புன்னு தெரிஞ்சதுனால அத்தனை பேர் உமக்கு தாங்கறதுக்கு சித்தமா இருக்கா, ஆனா அடியனுக்கு ஏதாவது உடம்புன்னு அந்த உழுந்த என்ன, என்ன அடியனை பாத்துக்கிறது யாருமே இல்லை, என் பிள்ளை என் கிரகணி வாதம் தான் பாத்துக்கணும், வேற யாரும் எனக்கு கிடையாது. தேவருக்கு கூட பிறந்தவா எல்லா பந்துக்கள் அத்தனை பேரும் அப்படி தாங்கினா, நீர் பந்துத்தை பரிபாலனம் பண்ற அதனால அவன் அப்படி எல்லாம் ரட்சிக்கிறா அப்படின்னு சொன்னார். எம்பெருமான பாருங்கோ, இது லௌகிகனான ஒரு சம்சாரியான நீச்சனான அடியனுடையதான் நான் சொல்றேன், அடியன் 4 பேர் இருக்கா, எம்பெருமான் சர்வ ரட்சகன் சர்வநியந்தா சர்வதாரகன் சர்வசக்தன் எல்லாம் சொல்றான், அவன் சொல்றான் எனக்கு பக்தால் தான் எனக்கு வேற யாரும் எனக்கு கிடையாது, அவா தான் என்னை ரட்சிக்கணும், அவளுடைய அவதாரியம் இருக்கே அதுதான் என்ன இது பண்றது. அங்க பாஷகாரர் எழுதுறார் 12வது அத்தியாயத்துல, அவனே சொல்றானே உதாரா சர்வையேவே தூ ஞானி ஞானிய துவாத்மேவ மேமதம் பிரயோகி ஞானோத்தி அர்த்தம், அதெல்லாம் அங்க உதாரிக்கிறார் பாஷ்யக்காரர். பெருமாளுக்கு யாரு இல்லையா, பெருமாளுக்கு யாரு இல்லை, எனக்கு இந்த பக்தால் தானே இருக்கா, எனக்கு யாரு ஆள் இல்லையா, இந்த பக்தாளுக்கோசரம் இவ எனக்கோசரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறாளே, இவனுக்கோசரம் நான் எப்படி இருக்கணும். கோவிந்தியோ நத ஜன திருஷம், என சேவிக்கிறவா இருக்காளே பக்தாள் இருக்காளே, அவளுடைய கண்ணுக்கு முன்னாடி போய் நான் நின்றுவனே, அதனால மத்பக்தா எத்தனை காயந்தி தத்த திஷ்டாமி நாரதன் பிரமாள், என்ன எங்க பாடுறாளோ ஆனந்தத்தோட பக்தாள், அவன் முன்னாடி போய் நான் நின்றுட்டு இருப்பேன் எப்பொழுதும், எனக்கு அதுதான் சுரூபம் எனக்கு. இது பெருமாள் சாய்க்கிற வாக்கியம், அதனால நதஜன திருஷாம் பூமி, பெருமாள்கிட்ட பக்தி பண்றவா இருக்காளே அவகிட்ட போய் முன்னாடி நிக்கிறானா, அவன் தமர்களுக்கு எளியவன், பத்துடைய அடியவருக்கு எளியவன், பிறர்களுக்கரிய வித்தகன் அப்படிங்கிற முதல் பத்துல திருவாரூர் நம்மாழ்வார், பக்தியோடு சேர்ந்த அடியவர்கள் இருக்காளே சிவவிஷ்ணுவாள், அவளுக்கெல்லாம் ரொம்ப சுலபனா மாறிடுவான் எம்பெருமான். அதே அகங்காரம் மமகாரம் திமிரு கர்வம் தேசம் இதெல்லாம் கெட்ட குணங்களும் இருக்கிறாளே, அவளைதான் அரிய வித்தகன், அவளை அறியவே முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நதஜன திருஷம் யோ பூமிகி, யார் சேவிக்கிறாளோ யார் பக்தாளோ அவளுக்கு
இவன் விஷயம் ஆயிடுறான். இவன் விஷயம் ஆயிடுறான். அப்படிப்பட்ட உத்தமமானவன் இந்திரமான். அது மட்டுமா, ஆதிபுருஷன், ஆதிபுருஷன் ஆதிசப்தத்துக்கு சந்தஹத்ருத்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது மாதிரி சுவாதி சௌமியதமக்ராசி ஏகமேவா திவீயம் அப்படின்னு சொல்றது சர்வ காரண புருஷன் அர்த்தம். அனைத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன், அனைத்து காரணமாகவும் இருக்கக்கூடியவன் இவன் தானே எப்பொழுதும் விழுந்துட்டு இருக்கான். ஒரே மாதிரி சத்து அப்படின்றது ஆதி புருஷனா சர்வ காரண கர்த்தாவா இருக்கிறதுனால இவன் ஆதி புருஷனா ஆயிட்டான். இன்னொன்னு அவன் உண்டிதான் புருஷன். நாம எல்லாரும் ஸ்திரீ பிராயாய், ஸ்திரீ பிராயாலா இருக்கும் நம்ம எல்லாருமே. ஒரு ஸ்திரீக்கு எங்க கௌரவம்? தன்னுடைய பர்த்தாவோட சேர்ந்து இருந்தா தானே கௌரவம். இங்க நாம எல்லாரும் பகவானோட சேர்ந்து இருந்தா நமக்கெல்லாம் சர்வபர்த்தா அவன் தானே. சம்பர்த்தேதி ததா அபர்த்தா பகாரார்த்தீரதான்னு விஷ்ணு புராணம் சொல்றது. பகவத் சத்துவத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே ப அப்படின்னு முதல் லட்சணம், அதுக்கு சம்பர்த்தா பர்த்தா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்மளெல்லாம் பரிக்கிறவன் லோகத்துல என் கிரகணியே அதே பரிக்கிறேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் பரிக்கல நான் தான் பரிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்க ரெண்டு பேரையுமே பரிக்கிறவன் அவன் தானே. அதனால நமக்கு லோகத்துல உபச்சாரமா பர்த்தான்னு பேரு. ஆனால் அவன்தான் சர்வ பர்த்தா. அப்படிப்பட்ட பர்த்தாவானவன் முதல்ல இருக்கான், முதல் புருஷன் ஆதி புருஷன் அவன் தான். அவனை மாதிரி நாம எல்லாம் ஏதோ புருஷன் நமக்கு பேர் இருக்கு அவ்வளவுதான். உண்மையிலேயே நாம எல்லாரும் ஸ்திரீப்பிராய. அத்தனை பேரும் அவனுடைய சம்சிரேஷம் தான் நமக்கு முக்கியம். அவனோட சேர்க்கை அதுதான் ஒரு பக்தனுடைய சுரூபமே. ஒரு உபாசகன் என்ன பண்றான்னாக்க எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு இது. நம்ம சரணாகதி பண்ணிக்கிறோமே அதுக்கு ஆத்ம விவாகம்னு பேரு. ஆத்ம விவாகம்னு அதுக்கு பேரு. ஏன்னா எம்பெருமானோட நம்ம சேரணும். அதுக்கு ஆச்சாரியார் நம்மளை சேர்த்து விட்றான், சன்னியாதானம் பண்ணித்தர மாதிரி. அதனால அவன் ஆதி புருஷனா இருக்கான். அவன் சர்வ கர்த்தாவாக, சர்வ பர்த்தாவாக, சர்வ காரணனாக, அனைத்து பேரையும் ரட்சிக்கிறவனாக எழுந்துள்ளிருக்கான் அவன். அப்படிப்பட்ட ஆதி புருஷன் தற்பாதாப்ஜே ஷியப்பதியாகவும் அனந்தனாகவும் நயப்பிரத்தினை கல்யாணிகதானதாகவும் ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியவாசம் பண்ணிட்டு அங்கேயே நம்மளை அனுகிரகிக்கிற பரவாசுதேவனாகவும் சாமானிய வாக்கோ மனசோ அவைகளுக்கு எட்டாதவனாகவும் அதே பக்த ஜனங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறவனாகவும் ஆதி புருஷனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள்ல தற்பாதாப்ஜி மே மனகம் அடியனுடைய மனசானது பரிச்சரண சக்தம். பரிச்சரண சக்தம் சங்கீரியம் பண்றதுலயே ஈடுபாட்டோட இருக்கணும். பவது அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு சாதிக்கிறார். இதுல இது வந்து மூணு விதமான இது. நமஸ்கிரியான்னு ஒண்ணு உண்டு. நமஸ்கிரியான்னா நமஸ்காராத்மகமான மங்களம், சேவிக்கிறது. சேவிக்கிறது அப்படின்னு சொல்றதுன்றது பரிச்சரணை சங்கீரியம் பண்றதுன்றது சேவிக்கிறது தானே. அந்த நமஸ்கிரியாத்மகமான நமஸ்காராத்மகமான மங்களம் பண்ணப்பட்டதா இருக்கு. பவது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால ஆசீர்வாதம் மாதிரி, தன் மனசுக்கு தானே ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. ஏ மனசே நீ வந்து எப்பொழுதும் அவனுடைய சேர்ந்தது. முதல்ல துயரது சுடரடி தொழுதிழியன் மனனே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். துயரது சுடரடி தொழுது எழு, அதையே அப்படியே சம்சதம் பண்றக்க. நம்ம துயரெல்லாம் போக்கடிக்கக்கூடிய அவனுடைய திருவடி சுடரடி, எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய திருவடி. அந்த திருவடியில தொழுது எழு, நீ எப்பொழுதும் தொழுது எழுந்திருக்கணும். மனனே ஹே மனசே அப்படின்னு கூப்பிடுற நம்மாழ்வார். அந்த மாதிரி இங்க தன் மனசை பார்த்து நீ இத மாதிரி இரு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால இது ஆசீர்வாதம் மாதிரி. வஸ்து நிர்தேசமா இருக்கு. என்ன வஸ்து நிர்தேசம்னாக்க ஏதோ ஒரு வஸ்துவை சொல்லலாம். லோகத்திற்கு இயற்கையா இருக்கக்கூடிய வஸ்துவை சொல்றதுன்னு இருக்குது. இங்க எல்லாமே அப்படிதான்.
ஒரு சேவை குணத்தை சொல்றது, பகவான சொல்றது, அவனுடைய குணங்களை சொல்றது, அவனுடைய சுரூபத்தை சொல்றது, அவனுடைய சுபாவத்தை சொல்றது, இது அத்தனையும் சேர்த்து சொன்னதுனால ஒரு வஸ்து நிர்தேசம்ன்றதும் சொல்லப்பட்டதா எழுது. இப்படி மூன்று விதமான மங்களங்களும் இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. நம்ம சித்தாந்தத்துக்கு ஆணி வேர் என்ன அப்படின்னாக்க, பிராப்தியஸ்ய பிரம்மண ரூபம், அது இங்க சொல்லப்பட்டு, பிரம்மனுடைய சுரூபம் என்ன, ரூபம் என்ன, திருக்கல்யாண குணங்கள் என்ன, இவைகள் அத்தனையும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அது சொல்லிடுத்து. அதுவும் பிராட்டியோடு கூடின பகவான் தான் நமக்கு உபாதேயம். அதனால அது ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து, பிராப்தியஸ்ய பிரம்மண ரூபம், பிராப்தஸ்த பிரத்யகாத்மனகான நத ஜன திருஷாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு உபாசகனா இருந்தாக்க, ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறவனா இருந்தான்னாக்கா, அவன் எப்படி இருப்பான், நத ஜன திருக்கா இருப்பான். அதாவது எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கக்கூடியவன். அதுதான் நமக்கு இது சுரூபமே, பகவான சேவிக்கிறது. அதே வாங் மனசையோகோ அபூமிகின்னு சொன்னதுனால துஷ்ட சித்தாள், கெட்ட எண்ணங்கள், பகவான நினைக்காதவா, லௌகிகமான சுகங்கள்லயே ஈடுபட்டு இருக்கிறவா, அப்படிப்பட்டவள்லாம் அவள்னா இங்க நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் விட்டுடணும், அதுதான் பிராப்தி விரோதி. அதனால பிராப்தி பிரத்யேகாத்மன, பிராப்தி உபாயம் என்ன, அதுதான் நத சேவிக்கிறது, உபாயத்தை அனுட்டிக்கிறதுன்னு அர்த்தம். அதையும் சொல்லிட்டு சதா பிராப்தி விரோதிச்ச, இந்த பிராப்தின்றது என்னது, பிரமா அடையணும், அதுக்கு விரோதி என்னது அப்படின்னா வாக் மனசையோகோ அபூமி, நம்ம வாக்கு நல்ல வாக்கா இருக்க வேண்டாமா, நம்ம பேசுறதெல்லாம் எப்படி பேசணும், நாராயணனையே பேசணும், பகவானையே பேசணும், வாயினால் பாடி மனத்தினால் மனதினால் சிந்திக்க அப்படிங்கிறார் ஆண்டாள். பாடு வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான், வாயினால் பாடின்னு ஏன் சொல்லணும்னு கேட்டுன்னா அங்க வியாக்கியானம், வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான், மனசு இருக்கிறதே அவனை சிந்தனை பண்றதுக்கு தான், கைகளோ காலோ எல்லாம் இருக்கிறது அவனுடைய கோயிலுக்கு போறதுக்கும் அவனுக்கு அர்ச்சனை பண்றதுக்கும் அப்படித்தான். அதனால அந்த இதுலயே போகணும், அது மீறிட்டோம்னு வச்சுக்கோங்க, அத மாதிரி அது விரோதியா போயிடும். அதனால அது அப்புறம் பலன் என்ன அப்படின்னா பரிசரண சக்தம், கைங்கரியம், பெருமானுடைய திருவடி வாரத்துல கைங்கரியம்ன்றதை காட்டு நமக்கு வசதியானது வேற என்ன இருக்கு. அதனால பிராப்தி பலன் செய்வே ததா பிராப்தி விரோதியே வதந்தி சகலாவேதாக சேதிகாச புராணக்காகனு சுவாமி எடுக்கிறார் அர்த்த பஞ்சகாதிகாரத்தை. அதனால இதுதான் இந்த அர்த்த பஞ்சகத்தையும் சாதிச்சுட்டார். இந்த அர்த்த பஞ்சகங்கள் அல்லது தத்துவத்திரயம், பெருமான், ஜீவன், சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், சித்து நதஜன திருஷம் அப்படின்றதுனால, அச்சித்து வாக்கு மனசு இதெல்லாம் சொன்னதுனால, ஈஸ்வரன் நிறைய சொல்லியாச்சு. இப்படி இந்த அத்தனை தத்துவங்களையும் சொல்லிட்டே இருக்கு. இந்த சாஸ்திரத்துல என்னென்ன சொல்ல போற, முதல் அத்தியாயத்துல பெருமாளுடைய சுரூபம்லாம் சொல்ல போற, அதுதான் முதல் இதுல வந்துருச்சு, முதல் வாக்கியத்துல அது வந்துருக்கு. வாங் மனசையோகோ அபூமிகின்னு சொன்னதுனால ரெண்டாவது அத்தியாயம் சொல்லிட்டேன். ஏன்னா விரோதி, அந்த விரோதி விரோதிகளை சொல்லி அந்த விரோதிகளை நிரசனம் பண்றது தானே ரெண்டாவது அத்தியாயம், விரோத அத்தியாயம். அதனால அது சொல்லிட்டே இருக்கு. மூணாவது அத்தியாயமும் சாதன அத்தியாயம், அது நதஜன திருஷம் அப்படின்னு சொன்னதுனால சாதனத்தை சொல்லிடுறாரு. நாலாவது அத்தியாயம் பலாத்தியாயம், அதுதான் பரிசரண சக்தம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். தத்பாதாத்தே பரிசரண சக்தம் பௌதமே அப்படின்னு சொல்லிட்டேன். இப்படி நாலு அத்தியாயங்களுடைய சுரூபத்தையும் நல்லா விளக்கி சாதிச்சுட்டார் சுவாமி. ஆக இந்த ஸ்லோகத்தினால என்ன என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டார். இன்னொன்னு வந்து அனுபந்த சதுஷ்டயோன்னு ஒண்ணு சொல்லுவா, அதையும் இங்க சொல்லிட்டார் சுவாமி பெருமானார். என்ன அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னாக்கா, யார் அதிகாரி இந்த சாஸ்திரத்துக்கு, என்ன இந்த சாஸ்திரத்தினால சொல்லப்படுறது, என்ன சொல்லப்படுறது, யாரு பெருமாள் சொல்லியாயிடுச்சு,
அதோட பிரயோஜனம் என்ன அது சொல்லி எடுத்துவார். யார் அதிகாரி, யார் நதஜனத்திற்கா இருக்காளோ அவ அவாதான் அதிகாரிகள். சம்பந்தம்னு ஒண்ணு, சம்பந்தம்ன்றது என்னது? வாங் மனசையோகோ அபூமிகி, பூமியிலையோ நதஜனத்திற்காம் சொல்லி எடுத்து. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் இந்த சம்சாரத்துல, சம்சாரத்துல நாம நமக்கு என்ன ஆயிடுறதுனாக்க இங்கே நம்ம விடுபட மாட்டோமான்னு தோன்றது. அதனால அதனாலதான் சம்பந்தமே இந்த சாஸ்திரத்துக்கு, இந்த சாஸ்திரத்தினுடைய பிரவருத்தி அதனாலதான் வருது. அதனால இது கிரமம், இதான் அனுபந்த சத்தியம். அதிகாரி நம்மள மாதிரி இருக்கிறவா, கஷ்டப்படுறவாட்டான், எப்படியாவது மோட்சத்தை அடையணும், இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறது, அதுதான் சம்பந்தமே. விஷயம் எது அப்படின்னாக்க எம்பெருமான பத்தியது. பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க பரம புருஷார்த்தத்தை அடையிறது. இது அத்தனையும் இந்த சாஸ்திரமானது சாதிக்கிறது. இததான் இங்க சொல்ல போறேன்றதையும் அழகா நமக்கு தொகுத்து சாதிச்சுட்டேன். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய இந்த வேதாந்த தீபங்கிற கிரந்தம் அது. என்ன ஆச்சரியமான மங்கள ஸ்லோகம் பாருங்க. அடியனுக்கு தெரிஞ்சத அல்பமதி கிஞ்சித்யன் அடைய வித்யா வச்சிருக்கேன். இதே இன்னும் பெரிய மகான்கள் சொன்னா எவ்வளவு விஷயங்கள் சொல்லுவா. ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு நாள் அவ சொல்லுவாரு. அவ்வளவு அபூர்வ விஷயங்கள்லாம் இதுல கொட்டி கிடக்கிறது. இந்த ஒரு ஸ்லோகத்துல ஷியக்காந்தகன ஒரு பதத்துல, அனந்தகன ஒரு பதத்துல, ஒவ்வொன்றத்துக்கும் அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள், எவ்வளவோ பிரமாணங்கள் சொல்ல போற. அது அத்தனைய வரிசையா சேவிக்க போறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஷியக்காந்தோனந்த வரகுணகணைகாஸ்பதவபுகோ பதசேஷாபத்ய பரமகபதோ வாங்மனசயோ அபூமிர் பூமிரியோ நதஜனதிருஷாம் ஆதிபுருஷோ மனஸ்தத்பாதாஜ்யே பரிசரண சக்தம் பவதுமே. அஸ்மத் குரு பரம்பராயிருமா. இன்னைக்கு இது போறோம், நாளைக்கு சேர்க்கும் அடியேன்.